இணைந்திருக்கின்றோம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன். நல்லூர் கந்தசுவாமி ஆலய கந்த சஷ்டி உற்சவத்தில் நேற்றைய தினம் சோரந்திக் விஜயம் இடம்பெற்றது. கந்த சஷ்டி உற்சவத்தின் ஐந்தாம் நாளான நேற்றைய தினம் மாலை 3 மணிக்கு சூரன் தலை காட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 4 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் சுவாமி வீதி உலா வரும் நிகழ்வும் இடம்பெற்றது. அதேபடி இன்றைய தினம் மாலை 4 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று சூரசம்ஹார உற்சவமும் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மயிலணி கந்தசுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் கந்த சஷ்டி விரதத்தின் 5ஆம் நாள் உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. மாலை 4:30 மணிக்கு அபிஷேகம் இடம்பெற்று 5 மணிக்கு பூஜை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து 6 மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று முருகப்பெருமான் பார்வதி தாயிடம் வேல் வாங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து சோரன் தலை காட்டும் நிகழ்வும் இடம்பெற்றது. இன்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று 5:30 மணியளவில் சூரசம்ஹார உற்சவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் எனுவில் கந்தசுவாமி ஆலய கந்தசஷ்டி உற்சவத்தின் ஐந்தாம் நாள் உற்சவம் நேற்று தினம் சிறப்பாக இடம்பெற்றது. மாலை விசேட அபிஷேகம் இடம்பெற்று பூஜை நடைபெற்று 6:30 மணியளவில் வசந்த மண்டபம் பூஜை இடம்பெற்று சுரந்திங் விஜயம் இடம்பெற்றது. அதேபோல இன்று மாலை சிறு சம்ஹார உற்சவமும் சிறப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கந்தசஷ்டி சூரன்போர் நடைபெற்ற முருகப்பெருமான் ஆலயங்களில் நாளை திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். திருக்கல்யாண உற்சவம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். சர்வதேச இந்து மத குருபுலத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் 8/11/2024 வெள்ளிக்கிழமை பொதுவாக இந்த கந்தசஷ்டி உற்சவங்கள் நடைபெற்ற ஆலயங்களிலே திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெறும். இந்த சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்ததினாலே தேவேந்திரன் தன்னுடைய புதல்வியாகிய தேவயானையை முருகனுக்கு மணம் செய்து தருவதாக கூறியிருப்பார். அந்த வகையிலே இந்த தெய்வயானை திருமணம் நடைபெறும். பல இடங்களிலே வள்ளி திருமணம், தெய்வயானை திருமணம், பட்டாபிஷேகம் என்று அது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. இவை இந்த முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வயானை என்று இரண்டு மனைவிகளா என்று பலருடைய உள்ளத்திலும் நாம் எண்ணிக்கொள்ளுவோம். இந்த இரண்டு மனைவிகள் என்பது அல்ல, முருகனுடைய இரண்டு சக்திகள். ஒன்று இச்சாசக்தி வள்ளி நாயகி, கிரியாசக்தி தேவயானை, முருகன் ஞான சக்தி. இச்சை என்பது ஆசை, கிரியை என்பது செயல். ஒரு செயலை நாம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதிலே நமக்கு நாட்டம் வர வேண்டும், ஆசை வர வேண்டும், ஈடுபாடு வர வேண்டும். அந்த ஈடுபாடு தான், அந்த ஆசை தான் வள்ளி நாயகி. செயல்பாடு கிரியாசக்தியாக தெய்வயானை, ஞானமே உருவாகியவராக முருகப்பெருமான் ஞானசக்தியாக இருக்கின்ற வகையிலே இந்த திருக்கல்யாணம் நடைபெறும் என்பது ஒவ்வொரு வருடங்களும் வருடாவிரடம் சுவாமிக்கு திருக்கல்யாணமா என்ற ஒரு எண்ணமும் இந்த இளம் சமுதாயத்திலே அவருடைய உள்ளத்திலே வரும். சுவாமிக்கு ஏன் இந்த திருக்கல்யாணத்தை வருஷாவருஷம் செய்து வைக்கிறோம்? உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இறைவனை இவ்வாறு அலங்கார கோலத்திலே காண்பது. நம்முடைய வீடுகளிலே திருமண வயசிலே இருக்கின்ற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் இந்த திருமணம் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமென்று எல்லோருமாக பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே இந்த இறைவனுடைய திருக்கல்யாண காட்சிகளை காணுகின்ற பொழுது நம்முடைய மனதிலே சந்தோஷம் ஆனந்தமும் மகிழ்ந்து நம்முடைய இல்லங்களிலே மங்களமான காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இவ்வாறு ஆலயங்களிலே இந்த திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே இந்த முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்தில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். ஓம் திளைக்காடு சுவிஸ் பிரம்மன்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் கந்த சஷ்டி ஐந்தாம் நாள் உற்சவமும் சூரபத்மன் தலை காட்டும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. உற்சவ குரு சிவஸ்ரீ பாலச்சந்திர சித்ராங்கன் குருக்கள் பூஜைகளை நடாத்தி வைத்தார். தேவஸ்தான குருசாமி, தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்களின் ஒழுங்கமைப்பில் ஐயப்பன் அடியார்கள் விரதக்காரர்களின் கந்த சஷ்டி கவச பாராயணத்தோடு உற்சவம் நடைபெற்றது. அடியார்கள் பலர் கலந்து இறை வழிபாடு செய்தனர். நாவலர் மணிமண்டபத்தில் விசேட பஜனை இடம்பெற்றது. இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நெல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஆரோக்க நாவலர் மணிமண்டபத்தில் கந்த சஷ்டி விருத கால பஜனை நிகழ்வு இன்று காலை 9 மணிக்கு நவாளி கதிர்காம முருகன் பஜனை குழுவினரின் முருகநாம பஜனை நிகழ்வு, கந்தரோடி பிரம்மஸ்ரீ கோபாலசரமா குழுவினரின் திருப்புகழ் கச்சேரியும் இடம்பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.